Hello friends, welcome to our channel Aari. Today இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரான ஒரு கிளாஸ் பார்க்க போறோம். ப்ளவுஸ் மார்க்கிங் பண்றது எப்படி அப்படினு பார்க்க போறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க்கிங் பண்றது வந்து உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ரொம்ப சிம்பிளா ரொம்ப சீக்கிரமே கண்டிப்பா பாத்துறலாம். உங்களுக்கு ரொம்பவே புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். நம்ம ஈஸியா எந்த ஒரு ப்ளவுஸ்னாலும் கண்டிப்பா மார்க்கிங் பண்ணிரலாம். ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் எடுத்துறோம் அப்படினு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பட்டு சாரீல வர்ற வித் ப்ளவுஸ் எடுத்திருக்கிறேன். இது வந்து அளவு ப்ளவுஸ், கரெக்டாக இருக்கிற அளவு ப்ளவுஸ் வந்து வாங்கிக்கோங்க. கஸ்டமர்கிட்ட வந்து அளவு ப்ளவுஸ் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த அளவு ப்ளவுஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கா, டீப் வைக்கணுமா, நெக்கோட வித் அதிகரிக்கணுமா, டீப் வேணுமா, இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சில நேரங்களில் கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் டீப் வைங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை நீங்களே பார்க்கணும், அந்த ஆரி பிரைடல் ப்ளவுஸ் இப்படின்ட்டுலாம் வரும்போது நமக்கு வந்து டீப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிரைடல் ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலுமே டீப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் கேட்டு கஸ்டமர்கிட்ட முதல்லையே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம மார்க் பண்ண பிறகு நம்மளால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பற்றின நிறைய வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். அளவு ப்ளவுஸ்க்கு அடுத்து ஸ்கேல் எடுத்திருக்கேன், ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன், முக்கியமாக டேப், அதுக்கப்புறமா டெய்லரிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற மார்க்கர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது நமக்கு வந்து இந்த சாரீக்கு வேறு வித் ப்ளவுஸில் வந்து ரெண்டு பார்டருமே ஈவனாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பேக்குக்கு நமக்கு பார்டர் தேவனாக எடுத்துக்கலாம், ஸ்லீவுக்கும் நம்ம பார்டர் எடுத்துக்கலாம். சில நேரங்களில் ப்ளவுஸில் சின்ன பார்டர் பெரிய பார்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு பார்டர் சின்னதாக இருக்கும், இன்னொரு சைடுக்கு வந்துட்டு ஸ்லீவுக்கு வந்து இவ்வளோ பெருசாக கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து எந்த பார்டர் பேக்குக்கு வேணும், ஸ்லீவுக்கு வேணும் அப்படிங்கிறத நல்லா யோசித்து கஸ்டமருக்கு எது தேவையோ அதுபடி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு பார்டருமே ஈவனாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த பார்டர்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து ரெண்டாக நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நல்ல பக்கம் மேலே இருக்கிறது வந்து நல்ல பக்கம், அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக கீழே கொண்டு வந்துடுறேன். நல்ல ஈவனாக மடிச்சிக்கோங்க. ஓகே. எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் வந்து நம்ம டெய்லர்ஸ்க்கு வந்து அடித்து திருப்புறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம விட்டாகணும். நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடாது. ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டெய்லர்ஸால் வந்து அடித்து திருப்ப முடியாது. அதனால் கரெக்டாக இந்த ஒரு ஸ்கேல் அளவு கூட போதும். இந்த அளவு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட அளவு ப்ளவுஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இதாக இருக்குல்ல, இந்த ரெண்டு ஷோல்டர் பக்கமும் நல்ல ஈவனாக கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக இந்த ஓரமாக ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இதாக இருக்குல்ல, இந்த ஆம் ஹோல் பக்கமும் ரெண்டும் ஈவனாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். கீழேயும் இந்த பக்கம் நல்லா ஈவனாக பிடிச்சிக்கணும். எல்லா பக்கமுமே நமக்கு வந்து ஈவனாக இருக்கணும். ஓகேவா? சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக இந்த ப்ளவுஸ் வந்து முடிகிற இடத்த இதில் நோட் பண்ணிக்கோங்க. இது மேலே நான் கரெக்டாக வச்சுருக்கிறேன். புரியுதா? வச்சாச்சு. இப்போ இந்த இருக்குல்ல இந்த பார்ட்டை வந்து, இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இதை கொஞ்சம் உள்ளே அப்படி மடித்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போது நல்ல டைட்டாக இந்த கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. கீழே வந்து இந்த பக்கம் நல்ல ஈவனாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு முதல்ல வந்துட்டு இந்த இருக்குல்ல இந்த பாடியோட அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இது மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த நெக் இருக்குல்ல, இந்த நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணது கரெக்டாக நம்ம மொதல் கிளாத் ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, மெயின் கிளாத், அந்த மெயின் கிளாத்தோட கரெக்டாக அட்டாச் ஆகியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு நல்லா பிடிச்சிட்டு லைன் மேலே கரெக்டாக வச்சு நம்ம இதில் ஒரு மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த நெக்கோட டீப் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு எத்தனை இன்ச், அதாவது நெக் வந்து எதில் முடிஞ்சிருக்கோ, எந்த இடத்துல நமக்கு நெக் முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன்.
ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம மெயின் அளவு மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரா சீம் கொடுத்து நம்ம வந்து குழப்பணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து சீம் கொடுக்கறது கேட்குறீங்க, நான் அதனால உங்களுக்கு சீம் கொடுக்கறது சொல்லித்தரேன். அதாவது அளவு எக்ஸ்ட்ரா கொடுக்குற அளவு வந்து நான் சொல்லித்தரேன். இதுதான் மெயின் அளவு, ஓகேவா? இதுதான் நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம இதில் இருந்தால் ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து நான் இன்னொரு மார்க்கிங் பண்ணுறேன். இதுக்கு பிறகு கிளியராக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரிஜினல் அளவு, இது வந்து எக்ஸ்ட்ரா மேலே எடுத்திருக்கேன், ஓகேவா? மேலே ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மேலே நெக்கோட வித்து பார்த்துடலாம். இப்போ இந்த நெக்கோட வித்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நகட்டி வச்சு இப்படி உள்ளே வச்சு அப்படிலாம் மார்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த நெக்கோட ஷேப் வந்து எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் கரெக்டாக அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த சைடும் கையை நல்லா பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்கமும் கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த இருக்குல்ல இந்த ஷோல்டர் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிடுறேன். மார்க்கிங் பண்ணியாச்சு. மார்க்கிங் பண்ணிவிட்டு இதுதான் சரியான அளவு, ஓகேவா? இது சரியான அளவு. அது பக்கத்திலேயே இன்னொரு ஒரு ஹாஃப் இன்ச்சில் மார்க்கிங் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஷோல்டரோட லென்த் நமக்கு தேவை. எவ்வளோ ஷோல்டரோட லென்த் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்காக ஸ்லீவும் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல இந்த தையல் தெரியுது இல்லை, இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியே ஒரு ஹாஃப் இன்ச் கொடுக்குறேன். வெளியே கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்கில் வந்து நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் ஹாஃப் இன்ச், ஆர்ம் ஹோலுக்கு வந்து வெளியே கொடுத்துருக்கேன் ஹாஃப் இன்ச். இது வந்து ஷோல்டரோட இந்த லென்த் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ கரெக்டாக இந்த ஆர்ம் ஹோல் இருக்குல்ல கீழே வந்து நம்ம மார்க் பண்ணது இங்கே இருக்குது. கீழே கரெக்டாக அந்த இடத்த பிடிச்சிட்டு இந்த ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த பக்கம் நல்லா அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இந்த ஆர்ம் ஹோல் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங், ஓகேவா? இவ்வளோதான். இந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மேலே ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் வந்து இந்த சீம் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக மார்க் பண்ணுறது கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நெக்குக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த அளவு, அதுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிடுறேன். இப்போ நெக்கோட டீப் பாருங்கள், இது நெக்கோட டீப் இல்லையா? இது வந்து ஒரிஜினல் அளவுன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒரு லைன் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ மேலே இந்த இடத்துல இருந்து கீழே வர நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ ரவுண்ட் நெக் அப்படின்னா ரொம்ப நம்ம வந்து மேலேருந்து இங்கே எடுத்தோம் அப்படின்னா நெக் வந்து ரொம்ப ஒடுக்கமாக வந்துடும். நம்ம லைட்டாக இந்த இடத்துல மட்டும் ஒரு ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா நெக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா? நம்ம இங்கே இருந்தே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக் வந்து ரொம்ப ஒடுங்கி நல்லா இருக்காது. ஆரி ஒர்க்குக்கு கொஞ்சம் நல்லா அகண்டு விரிஞ்சு இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் வியர் பண்ணும்போது. நம்ம சீம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, டெய்லர்ஸ் வந்து அடித்து திருப்புறதுக்கு எக்ஸ்ட்ரா அளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருந்தேன்ல, அந்த இடத்த வந்து அப்படியே லைட்டாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். இதுலேயும் ஒரு ஹாஃப் இன்ச். இது நம்ம பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்ட்டு வரும்போது நம்ம டைரெக்டாக மார்க் பண்ணாலே போதும், அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணாலே போதும். இருந்தாலும் ஒரு சிலர் கேட்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த அளவு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். நம்ம மார்க் பண்ண அதே இடத்துலையே நெக்குக்கு நேராக ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான அளவு. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த சீம், ஓகேவா? இப்போ வந்து இந்த கரெக்டான அளவில் நம்ம ஸ்கேல் வச்சு லைன்ஸ் போட்டுடலாம். இப்போது நம்ம இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் ஜாயிண்டிங் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்து வரைக்கும் நம்ம கரெக்டாக லைன் மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ள கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 அப்படி இல்லைனா ஒரு 1.5 கூட நம்ம வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். 1.5 மார்க் பண்ணிவிட்டு
லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துருங்க. ஓகேவா, நம்ம கரெக்டாக இங்கே தான் ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணோம். நம்மளோட ப்ளவுஸோட செஸ்ட்டு சைஸ் வந்து இது தான், இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களோட செஸ்ட்டு சைஸ் இருக்குது. மொத்தம் டோட்டல் இன்ச்சஸ் எவ்வளோ அப்படின்னா 10 inches இருக்குது. நம்ம வந்து நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீம் கொடுக்கணும் இல்லையா, சீம் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே போல் இது பக்கத்திலேயே உள்ள லைட்டாக நம்ம எப்படி ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக மேலேயும் ஷோல்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அளவு கொடுத்துருங்க. ஷோல்டரோட எக்ஸ்ட்ரா அளவும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே இங்கேருந்து இங்கே நம்ம ஆல்ரெடி ஹிப் சைஸ் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஹிப் சைஸுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம், அவ்வளோதான். இதிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 inch வந்து நம்ம உள்ளே வந்து கிளாத் வந்து எக்ஸஸாக நம்ம கொடுப்பாங்கள்ல, ஒருவேளை உடம்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம பிரித்து விடுறதுக்கு அந்த லைன் வந்து இது தான். இது வந்து அவங்க எக்ஸ்ட்ரா நம்ம போடக்கூடியது, டெய்லர்ஸ் வந்து நமக்கு தரக்கூடியது, அவ்வளோதான். போட்டாச்சு, ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே நம்ம திருப்பி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல் பாடிக்குமே நமக்கு கிடைச்சிரும். ராங் சைடு வந்து அப்படியே திருப்புறேன், திருப்பி கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் இந்த லைன்ஸ்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு சரியாக தெரியலை. கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ண பக்கமே நம்ம இப்படி எடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் மடிக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் கரெக்டாக மடிச்சிட்டேன், மடிச்சிட்டு லைட்டாக இப்படியே ஒரு தட்டு தட்டினீங்க அப்படின்னா இந்த அளவு எல்லாமே அப்படியே நமக்கு இன்னொரு கிளாத்தில் வந்து அடுத்த பக்கம் வந்து நமக்கு அப்படியே பதிஞ்சிரும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா, பாருங்கள் தெரியுதா ஆம் ஹோல். இது வந்து நெக்கு, நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம இப்படியே மார்க் பண்ணிடலாம், பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே மார்க் பண்ணியாச்சு. நம்ம லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு அந்த இடம் பதிஞ்ச இடத்துல ஃபுல்லாக நான் லைட்டாக ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் சாக் வச்சு பிக் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல இதுக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ வந்து ஃப்ரண்ட்னு மார்க் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த அளவு, அதாவது லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிடக்கூடாது, நமக்கு வந்து ரைட் சைடு தான் டிசைன் வரும். ரைட் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடில் நீங்கள் மார்க் பண்ணி டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நமக்கு வந்து வெளியே தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம சாரீ வச்சு கவர் பண்ணிடுவோம். அப்படிங்கிறப்போ நமக்கு ரைட் சைடு தான் கரெக்டானது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது பிகினர்ஸ் வந்து சில நேரங்களில் இப்படி சொதப்பிடுவாங்க. நெக்கு அப்புறமா ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் அதே அளவை நம்ம அப்படியே இதில் காப்பி பண்ணிடலாம். இந்த இருக்குல்ல இதில் கூட நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் நல்லாயிருக்கும். இப்போ இதே அளவில் கரெக்டாக முதல்ல மார்க் பண்ணிடுங்க. ரெண்டு லைன் போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா அளவுக்கு அப்புறமா ஒரிஜினல் அளவுக்கு. இப்போ கரெக்டாக நம்ம ஷோல்டர் மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சு, கரெக்டாக வந்துருச்சு இல்லை, கரெக்டாக இந்த இடத்துல வச்சு இந்த ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் நம்ம பார்க்கணும், அதுக்காக தான் நம்ம இப்படி வைக்க சொல்கிறேன். இப்படி வச்சுட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற அளவு, இதில் வச்சிடக்கூடாது, செகண்டாக கொடுத்துருக்க லைன் மேலே இப்படி வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடியுது, இது எக்ஸ்ட்ரா உள்ள அளவு. நம்ம இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வெளியே ஒரு மார்க் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா அளவுக்கு கரெக்டாக இங்கே வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு வெளியே ஒரு மார்க். ஓகேவா, ஒரு 1/2 inch. ஃப்ரண்ட் நெக் வந்து இது தான், இதை அப்படியே லைட்டாக நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா சீம் கொடுக்கறதுக்கு இந்த நெக்கை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிடுவோமா, இந்த நெக்கை வந்து நல்லா டார்க் பண்ணிட்டேன்.
டார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அளவுக்கு வந்து லைட்டாக இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி முடிஞ்சது. ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. இங்கேயும் இதே சேம் அளவு, இதை மாதிரியே நீங்கள் காப்பி பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம நெக் லைன் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவே போதும், ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுவோம் அவ்வளோ தானே. இங்கே நமக்கு ஆமுகள்லாம் கூட தேவையில்லை. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இந்த ரெண்டுமே போதும் நமக்கு. நெக்கோட ஹைட்டு தேவை, அதுக்கப்புறமா அந்த ஷோல்டர் அளவு தேவை ஃப்ரண்ட் நெக்குக்கு. கீழே பாடி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம இவ்வளோ தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு கீழே கப் சைஸ் அதெல்லாம் வந்துடும் இல்லையா, இவ்வளவுமே நமக்கு போதும். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதே மெத்தட் தான் எந்த ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் சூப்பராக பண்ணிடலாம். நான் சொன்ன எல்லாம் மைண்டில் வச்சு கரெக்டாக பண்ணுங்கள். நிறைய ப்ளவுஸ் வந்து மார்க்கிங் பண்ணி பண்ணி பழகினீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமான ஒரு டைம், ஒரு 5 மினிட்ஸ் போதும், அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணுறது சொல்லித்தரேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தி ஆகிட்டு, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் நான் உங்களை பார்க்குறேன். 100 ருபீஸ் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.